அரசியல்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவர் தான் நாஞ்சில் சம்பத். எந்த அரசியல் கட்சிகளிலும் தலைமை பதவி வைக்காவிட்டாலும் முக்கிய தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்துல இருப்பது இவர் தான். இவரது பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் சக்திமிக்க ஆயுதமாக தான் அரசியலில் பயன்பட்டது. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காவிலை கிராமத்தை சேர்ந்தவர். இவரது மனைவி பெயர் சசிகலா. இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகள் பெயர் மதிவதனி, மகன் பெயர் சரத் பாஸ்கர். இவரது பேச்சாடலுக்கு மயங்காத மனிதர்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இவரது பேச்சு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கூட எழுச்சி பெற செஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவர் பேச தொடங்கினாலே எதிர்கட்சிகள் எல்லாமே பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்துச்சு. இவர் எந்த அளவுக்கு பேச்சில் வீரராக இருக்கிறாரோ அதே அளவு செயல்பாட்டில் துளி கூட இல்லை அப்படிங்கிறது நாளடைவிலேயே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இவர் எப்போதுமே மேடையில் பேசுவது ஒன்றாகவும் இவரது செயல்பாடு வேறொன்றாக தான் இருக்கும். ஆரம்பகட்டத்தில் திமுகவில் இருந்த இவர் அதற்கப்புறம் திமுகவில் இருந்து விலகி வைகோ ஆரம்பித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சார். மதிமுகவில் இணைஞ்சு பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட மதிமுக எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலையும் வராத காரணத்தால் விரக்தி அடைஞ்ச அவர் காங்கிரஸ் கட்சியோட பேச ஆரம்பித்தார். அன்றைய காலகட்டத்தில் இவருக்கும் வைகோவுக்கும் ஏற்பட்ட மனமுறிவால் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவோட போய் சேர்ந்தார். அதிமுகவும் துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்து இவரை வரவேற்றாங்க. முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு அப்புறம் அதிமுகவிலிருந்து விலகி சசிகலா தலைமையிலான தினகரன் அணிக்கு ஆதரவாக செயல்பட்டார். தினகரன் கட்சியில் இணைஞ்ச சிறிது காலத்திலேயே அந்த கட்சியிலிருந்து விலகி தற்போது திமுகவுடன் இணைஞ்சிருக்கிறாரு. தற்போது முழு அரசியல்வாதியா இல்லாமல் பகுதி நேர அரசியல்வாதியா மட்டுமே செயல்பட்டிருக்காரு. தற்போது திரைப்படங்கள்லையும் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு வர்றாரு. இந்த நிலையில இவர் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான வீடியோ தற்சமயம் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோல ஒரு ஹோட்டல் அறையில ஒரு பெண்ணோட சேர்ந்து இவரும் அந்த பெண்ணும் மது அருந்துவது போன்ற காட்சிகளும், அதற்கப்புறம் அந்த பெண்ணை ஆற தழுவி கட்டி அணைச்சு உறவு வச்சுக்கிறது போல காட்சி அரங்கேறி இருக்கு. இவருக்கு ஏற்கனவே 60 வயதிற்கு மேலான நிலையில இவர் கூட இருக்கக்கூடிய பெண்ணுக்கு 27 வயது நிறைந்த திருமணம் ஆகாத பெண்ணாக தான் இருக்கிறாங்க. இதே வயதுல இவருக்கு மதிவதனி அப்படின்னு ஒரு பெண்ணும் இருக்காங்க. வேறொரு சமூக வலைதளத்தில் தான் இந்த வீடியோவின் முழு காட்சிகளும் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. இதற்கு பதில் கொடுத்த நாஞ்சில் சம்பத் அவர்கள், இந்த வீடியோவில் இருப்பது நானே கிடையாது, இது வேறொரு நபர் அப்படின்னு அந்த வீடியோக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனிதர் போலவே 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் நாஞ்சில் சம்பத் போலவே இருக்கக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிச்சாச்சு, மீதி இருக்கக்கூடிய 5 நபர் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடக்கூடிய வேலையை தான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய பதிலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.